இந்த வீடியோவில் ரீசெண்டாக லான்ச் ஆயிருக்கிற ரியல்மி 7 அண்ட் ரியல்மி 7 ப்ரோ பார்த்தீங்கன்னா மொபைல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ரியல்மி 7 டிஸ்பிளே பார்த்துருவோம். 6.5 இன்ச் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 90Hz ரிஃப்ரெஷிங் ரேட்டோட அண்ட் 120Hz வந்து சாம்பிளிங் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச் ஹோல் ஃப்ரண்ட் கேமரா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் மீடியா டெக்கோட ஹீலோ G95 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. ஸோ ரியல்மி 6 கம்பேர் பண்ணும்போது இது நல்ல ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இந்த மொபைல் கொடுக்கும். ரியல்மி 7 கேமரான்னு வரும்போது பார்த்தீங்கன்னா சோனியோட குவாட் கேம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியர் சைடில் அப்படின்னு வரும்போது 64 MP சோனி கேமரா, அதாவது பார்த்தீங்கன்னா சோனியோட IMX682 சென்சார் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 8 MP அல்ட்ரா ஒயிட் சென்சார் கொடுத்துருக்காங்க, 2 MP மோனோக்ரோம் சென்சார் அண்ட் 2 MP மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரான்னு வரும்போது பார்த்தீங்கன்னா 60 MP சோனியோட IMX471 சென்சார் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சோனியோட சென்சார்ஸ் இருக்கிறதுனால இது நல்ல ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் இந்த ரியல்மி 7. இதோட பேட்டரினு பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதுவும் இது 30W சூப்பர் டாட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங் ஸ்பீட்னு வரும்போது 50% ஆஃப் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 26 minutes பண்ண முடியும்னு கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஃபுல் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 9 hours கண்டினியூஸ் கேமிங்கான பர்ஃபார்மன்ஸ் இதனால் கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ரியல்மி 7 ஸ்டோரேஜ் அண்ட் ரேம்னு பார்க்கும்போது ரெண்டு வேரியன்ட் கொடுத்துருக்காங்க, ஒன்று 6+64 இன்னொன்று 8+128. அண்ட் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 256 GB வரையும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்டபிள் பண்ண முடியுது. இதுக்காக 3 slots கொடுத்துருக்காங்க. ஸோ 3 card ஸ்லாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டுவல் சிம் போடலாம், இன்னொன்று வந்து 1 microSD கொடுக்கலாம். அண்ட் OS பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி UI பேஸ்ட் ஆண்ட்ராய்ட் 10 வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி 7 கலர் வேரியன்ஸ்னு பார்க்கும்போது இதுலேயும் 2 variants கொடுத்துருக்காங்க, ஒன்று மிஸ்ட் ஒயிட் இன்னொன்று மிஸ்ட் ப்ளூ. அண்ட் 2 color schemes ஏஜ் ஸ்பிட் டிசைனோட வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு 50,000 மொபைல் ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 GB ரேம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோனியோட 64 MP கேமராவோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ரியல்மி 7 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சஜஸ்டபிள் மொபைலாக இருக்கும். இப்போ ரியல்மி 7 ப்ரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பற்றி பார்ப்போம். டிஸ்பிளேன்னு வந்தால் 6.4 inch ஃபுல் ஹெச் டிஸ்பிளே ப்ளஸ் சூப்பர் AMOLED ஃபுல் ஸ்க்ரீனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் அதுவும் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர்னு வரும்போது பார்த்தீங்கன்னா குவால்காம் ஸ்னாப் ட்ராகன் 720G கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஹை கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ராசஸர்னே சொல்லலாம். ரியல்மி 7 ப்ரோட கேமரா வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சோனியோட குவாட் கேம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியர் சைடில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்து பார்த்தீங்கன்னா 64 MP ப்ரைமரி கேமரா, அதோட 8 MP வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஒயிட் சென்சார் கொடுத்துருக்காங்க, அண்ட் 2 MP மோனோக்ரோமேட்டிக் சென்சாரும் அண்ட் 2 MP மேக்ரோ சென்சாரும் கொடுத்துருக்காங்க. பட் ஃப்ரண்ட் கேமரானு வரும்போது செல்ஃபிக்காக கிட்டத்தட்ட 32 MP ஹை ரெசல்யூஷன் வந்து அல்ட்ரா ஒயிட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி 7 ப்ரோ ஒரு நல்ல பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும், நல்ல ஒரு அப்கிரேடும் கொடுத்துருக்காங்க, அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபிக்காக. நெக்ஸ்ட் பேட்டரி பார்ப்போம். பேட்டரி தான் கண்டிப்பாக ரியல்மி 7 ப்ரோட ஒரு ஹைலைட்டான விஷயமா இருக்கும். ஏன்னா பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 4500 mAh கொடுத்துருக்காங்க, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 65W சூப்பர் டாட் சார்ஜிங்கோட. ஸோ 0 to 100 இன் 34 minutes கோட் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் அண்ட் ரேம்னு பார்த்தா ரெண்டு வேரியன்ட் கொடுத்துருக்காங்க, ஒன்று 6+128 இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 8+128. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 256 GB வரையுமே எக்ஸ்பாண்டபிளாக இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 3 card ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க, டூயல் சிம் ப்ளஸ் ஒரு மைக்ரோஎஸ்டி. OS பார்க்கும்போது ரியல்மியோட பேஸ் பண்ண ஒரு ஆண்ட்ராய்ட் 10 தான் இதுக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கலர் வேரியன்ட் வரும்போது ரெண்டு வேரியன்ட் இதுக்கும் கொடுத்துருக்காங்க ஸ்டாண்டர்டாக. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மிரர் ஒயிட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மிரர் ப்ளூ. ஸோ ஒரு 20,000 ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராசஸரோட அண்ட் செல்ஃபி கேமரா பெட்டரான ஆப்ஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரியல்மி 7 ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சஜஸ்டபிள் மொபைலாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு வீடியோவில் நான் உங்கள் மீட் பண்ணுறது. திஸ் இஸ் ஆர் மீன் சைன் ஆஃப்.